நான் தான் ஏமாந்தேன், இன்னொருத்த ஏமாறக்கூடாதுங்கிற நினைக்கிற அந்த மனசுக்காக இந்த பரிசு. யூ கைஸ் மேட் திஸ், ஓகே? தீயா வேலை செஞ்சு தேறிட்டோம் குமாரே. ஆன்லைன் ஸ்கேம்ல எப்படி பணம் இழந்தீர்கள்? வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம். ஐயா, 50 கொடுத்தா 100 தரேன், 100 கொடுத்தா 200 தரேன், 200 கொடுத்தா 300 தரேன். 10 டாலர்ஸ் 20 டாலர்ஸ் ப்ராஃபிட் வருது. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் வரும் அப்படின்னா ஒரு 5000 வரைக்கும் போட்டேன். 5000 டாலர்ஸ். இவன்ட்ட ஈஸியா நான் கிடையாது வாங்கலாம்டா. இவன் ஒருத்தம் போது வாங்க போவோம். நாள் கழிச்சு பார்த்தோன்னா வந்து $2,500 மைனஸ்ல போயிடுச்சு. அப்ப அவன் என்ன சொல்றான், இன்னொரு 1000 போடுங்க, நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். எப்படி? எல்லா பணத்தையும் உள்ள போட்டா பூரா பணம் குட்டி போனோம், குட்டி போனா வட்டி போனோம், அந்த வட்டியை போனா மொத்தமா ஒரு சட்டியில் அள்ளி தருவேன். திருப்பி இன்னொரு 1000, மொத்தம் 10,000 போட்டேன். மொத்தமா நமக்கு 12.5 லட்சம் ரூபாய் காலி. ஒரு பேப்பர்ல எழுதுறது பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க ஆதார் டீடைல் எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. வங்கியில இருந்து கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன், இதை கலெக்ட் பண்றதுக்கோ இதுக்கு ஏஜென்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கோ வங்கிக்கு ஆனா எல்லா ரைட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துறேன்னு சொல்லிடுறேன். நான் கொடுத்துருக்கேன் ஆதார் விச்சு கனெக்டட் வித் ஆல் மை திங்ஸ். கரெக்ட் சார். ரைட் தானே? கரெக்ட். அப்ப என்னுடைய டேட்டாவை நீங்க இன்னொருத்தர்கிட்ட எப்படி கொடுக்கலாம்? ஃபிளாக்ஸ் கிட்ட வந்து லாஸ் பண்ணியாச்சு. பேப்பர் பிளேட் வந்து பிரிண்ட் பண்ற மிஷினரி. இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. பெர் கேஜிக்கு நாங்க ரா மெட்டீரியல் இவ்வளவு தருவோம், அதை நாங்க 1000 பீசஸ்க்கு இவ்வளவு எடுத்துக்குவோம் அப்படின்னு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில இருந்தது. எனக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணி வரணும். உடனே 2,90,000 பே பண்ணியாச்சு. பார்சலை பிரிச்சா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மிஷின் இருக்கு. எப்படி எக்கச்சக்கமான பேர் வாங்குறாங்க. சிங்கிள் டே, டூ டே, கேண்டில் மேக் பண்றது, சூட மேக் பண்றது, செப்பல் மேக் பண்றது. கிடையாது. நான் வர்க் பண்ண மாட்டேன், என்னால் முடியல அப்படின்னு சொன்னா நம்மளை வந்து ஷாக் பண்றது, எலக்ட்ரிக் ஷாக் பண்றது. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? 1500 பீப்புள்ஸ் வந்து நாங்க அவுட் ஆகி வந்தோம் அங்க இருந்து. அதாவது இந்த கம்பெனியே ஸ்கேம் பண்ற கம்பெனி. எஸ். என்னாச்சு சார், தலை சுத்துதோ? எப்படினா, நான் ஒரு பொண்ணு வீடியோஸ் போட்டிருப்பேன், இதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் லைக்ஸ் போடுவாங்க. ரொம்ப புதுசா உள்ளடா இருக்கு, திணிச்சு திணிச்சா சம்பாதிக்கிறாங்களையா. பேசணும், உன் வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னார்னா அதுக்குன்னு 2-3 ரஷ்யன் மாடல்ஸ் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஸோ அந்த கேரக்டரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்லுவோம், சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம் நம்மளோட ஃபியூச்சருக்காக. நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கி எழுதிடுச்சிடலாம். ஆக்சுவலி நான் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவன் வந்து 512K USD போடுறதா இருந்தான். 4 கோடி ரூபா. யாரா நீங்களாம், ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? வந்த போதோட ஆளு காலி விட்டுருவீங்க தோட. இல்லை, அவனை வச்சிருப்போம், யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். 1 மில்லியன் நீங்கள் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா அதை பண்ண வச்ச பர்சனுக்கு வந்து 30K USD. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? இது போன்ற சைபர் அடிமைகள் இருந்தா கூட அதை வந்து போட்டோ எடுத்து அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு கடைசியா பணம் வாங்குவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, போய் யார் யாரெல்லாம் திரும்பி வரலாங்கிற லிஸ்டை எடுத்து அங்க கவர்மெண்ட் ஒரு பிரஷர் கொடுத்துதான் உள்ள இறங்கி இந்த சைபர் காம்பவுண்ட் வந்து கிளியர் பண்ணி. பெருமையா இருக்கா,
ரொம்ப பெருமையா இருக்கு. 512K வர்ற அவர் குடுக்கறதா இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, புரிஞ்சு எஸ் ஆயிட்டாப்லயா இல்ல நீங்க ஒரு மாதிரி தடுத்துட்டீங்களா? எக்ஸலன்ட், வண்டர்ஃபுல், மார்வலஸ். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். போடுறதுக்கு எப்பவோ தயார். நான் எனக்கு அவங்க குடுக்கறாங்க குடுக்காம போறாங்க அது ரெண்டாவது பட்சம். ஆல்ரெடி நான் வந்து பாவம் பண்ணிட்டு இருக்கேன். அலையா, உனக்கு நல்ல மனசு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நான் தான் ஒருத்தன் ஏமாந்துட்டு போயிருக்கேன். நான் என்ன ஒருத்தன் ஏமாறணுமா அப்படின்ற ஒரு இதனாலதான். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். ஏடிஎம் கார்டை க்ளோனிங் பண்ணிட்டு யூஎஸ்டில இருந்து கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருந்துச்சு. ஏன் தெரியுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இதுல பாத்தீங்கன்னா என்எஃப்சி ரீடர் இருக்கு, ரைட்டரும் இருக்கு. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. என் பாக்கெட்ல நான் கார்டு வச்சிருக்கு, ஒரு பர்ஸ் வச்சிருக்கேன். பின்னால இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. புதுசா நிறைய கடை திறக்கிறப்போ இந்த கடையும் திறந்திருக்காங்க. தைரியமா போய் அடுத்த நாள் பாக்குறேன், அங்க அதே போல ஒரு இடமே இல்ல. இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா. எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கு, 6 months பேசி 90 lakh விட்டார். கொடூரமான காரணம், அதனால வந்து கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல.